இந்த கருங்காலி கட்டை, சந்தன சக்கை இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கிங்க. அதாவது அடுப்பு எரிக்கிறதுக்கு, இந்த நெருப்பு வர்றதுக்கு இந்த கட்டையில் செய்யணும். அதே மாதிரி இந்த சாம்பிராணி தைலத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்திங்க. எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடனை கரைச்சி மாற்றி கொடுக்குற சக்தி இந்த வகை பொங்கலுக்கு உண்டு. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வீடியோ, பொங்கல் வைக்கிறது. அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சாமிக்கு எப்படி பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் கடன் தீர்றதுக்கு, கடன் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். கடன், கடன்னா பணக்கடன் மட்டும் இல்லை, பெத்த கடன், வளத்த கடன், தெய்வ கடன், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன கடன், வீட்டு கடன், இப்படி வந்து கடன்னு சொல்லப்படுறது பணம் மட்டும் இல்லாமல் நிறைய கடனில் இருக்கும். கடமையை தவறுனாலும் கடன் தான். இப்போ தகுந்த நேரத்துக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணும், தகுந்த நேரத்துக்கு தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அது செய்ய அது தவறுது அப்படின்னா கடன் தான். அம்மா அப்பாவை தகுந்தபடி பார்த்துக்கணும், அது பார்த்துக்க முடியாமல் இருக்கணும்னா அது பெத்த கடன், அது ஒரு கடன். அது இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள், குறிப்பாக பணக்கடன் தான் எல்லாருக்கும் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கடன் தீர்றதுக்கு என்ன மாதிரி நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதான். அதுக்கு நம்ம என்ன தயார் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பொங்கல் வச்சாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். இதுக்கு என்ன தேவைன்னா, அந்த கருங்காலி கட்டைன்னு ஒரு கட்டை இருக்குது, அது கடைகளில் கேட்டால் கிடைக்கும், இல்லைன்னா நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்ம கொடுப்போம். அந்த கருங்காலி கட்டை, சந்தன சக்கை, இது பெரிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சந்தன சக்கைன்னு கேளுங்க, கிடைக்கும். ஏன்னா சந்தன கட்டையோ சந்தனம் இதெல்லாம் வந்து சாமானியமாக கிடைக்காது. அதனால் சந்தன சக்கைன்னு சொல்கிறதுன்னா சீவி சின்ன சின்னதாக பிட்டு பிட்டாக இருக்கும். அது அந்த கத்தியில் இப்படி இப்படி சீவினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சக்கை சக்கையாக இருக்கும். அது மாதிரி சந்தன சக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த சக்கை கண்டிப்பாக வேணும். சாம்பிராணி தைலம்னு ஒன்று இருக்கும், அதுவும் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், அது தேவை. அடுத்தது ஹோமம், ஹோமம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தானியம், அது ஹோமம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த சீரகம் மாதிரி அப்படி வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி ஹோமம்னு சொல்லப்படுறது, இதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம போயிட்டு வச்சுட்டு ஏதாவது கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன தேவையோ அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இந்த ஓமம்னு சொல்ல பாருங்கள், பாருங்கள் அந்த சீரகம் மாதிரி இருக்கும் அது, அந்த மாதிரி அது ஒரு தானியம் தான். அது அதை முதல்ல திரைக்கு மேலே போட்டு கொஞ்சம் அப்படி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை அடுக்கிக்கணும். எப்படி வரட்டினா வரட்டியில் அடிக்கணும், இல்லை செங்கல் வைக்க போகிறீங்கன்னா செங்கல் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிங்க. தயார் பண்ணிக்கிட்டு இந்த கருங்காலி கட்டை, சந்தன சக்கை இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கிங்க. அதாவது அடுப்பு எரிக்கிறதுக்கு, இந்த நெருப்பு வர்றதுக்கு இந்த கட்டையில் செய்யணும். சந்தன சக்கையிலையும் கருங்காலி கட்டையும் தான் ரொம்ப முக்கியம். இதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த சாம்பிராணி தைலம் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஊற்றி, அதாவது எரியும் போது கொஞ்சம் கொஞ்சம், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ நம்ம ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோமத்தில் நெய் விடுவோம். அதே மாதிரி இந்த சாம்பிராணி தைலத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் நெருப்பு அதிகப்படுத்திங்க. அந்த நெருப்பு எதில் எரியணும் அப்படின்னா பசும் சாணம் வரட்டி அல்லது செங்கல் வச்சுக்கிங்க. அது போக நமக்கு வந்து இந்த கருங்காலி கட்டையும் சந்தன சக்கையும் அவசியம். இதுக்கு இந்த ரெண்டில் நம்ம வந்து அக்னியை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொல்ல பாருங்கள், இந்த கடன் சம்பந்தமான வீடு கடனாக இருக்கட்டும், பணக்கடனாக இருக்கட்டும், பெத்த கடனாக இருக்கட்டும், ஏன் தெய்வத்துக்கே சிலது செய்யாமல் கடன் பட்டிருப்போம் நம்ம, தெய்வ கடன் சொல்லுவாங்க. எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடனை கரைச்சி மாற்றி கொடுக்குற சக்தி இந்த வகை பொங்கலுக்கு உண்டு. ஏன்னா இந்த கருங்காலி கட்டையும் சரி, இந்த சாம்பிராணி தைலமும் சரி, இந்த ஓமம்னு சொல்லப்படுற அந்த மூலிகை, அது அதிலிருந்து வரக்கூடிய அக்னி, இது போக அந்த நம்ம வரட்டி வேணும், பசும் சாண வரட்டி, அந்த அக்னியில் செய்யக்கூடிய பொங்கல், அந்த பொங்கலுக்கு அந்த சக்தி ஏறும். நம்மளுடைய கடன் சம்பந்தமான கஷ்டங்களை கரைச்சி கொடுத்துடும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் அது ஒரு கடன் தான். இப்படி பல வகையான கடன்கள், அதுலேயும் பணக்கடன், நகைக்கடன் சொல்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது வந்து உங்கள் ஊர் தேவதை, அதாவது கிராம தேவதையோ குலதெய்வமோ இஷ்டதெய்வமோ எந்த சாமிக்காவது இந்த மாதிரி பொங்கல் வச்சு இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கரைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சம்பிரதாயம், இது ஊர்களில் செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயப்படி நீங்கள் இந்த இந்த குறிப்பிட்டு இந்த விறகலை நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை சுவாமிக்கு நைவேத்தியமாகவோ படையலாகவோ போட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் இதை ஏற்றுக்குவார். கடன் கரையிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு. அந்த மாதிரி கடன் கரையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொங்கலை வச்சு கடனை கரைத்து அடுத்த வருஷத்துக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.